ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். ராசி கட்டத்தில் நவகிரகங்களில் ராகு கேதுவுக்கு என்று சொந்த வீடு கிடையாதுங்க. இந்த இரண்டு கிரகங்களும் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதிகளைப் போல் செயல்படுவாங்க. இந்த இரண்டு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியிலேயும் சுமார் 1.5 ஆண்டுகள் அதாவது 18 மாதங்கள் சஞ்சாரம் செய்து சுப அசுப பலன்களை கொடுப்பாங்க. அந்த வகையில் 2023 அக்டோபர் மாதம் 30 ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குங்க. இந்த பெயர்ச்சியால் மேசத்தில் உள்ள ராகு மீன ராசிக்கும் துலாம் ராசியில் உள்ள கேது கன்னிராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைய போறாங்க. கிட்டத்தட்ட மே மாதம் 2025 வரை மீனம் மற்றும் கன்னிராசியில் அமர உள்ள ராகு கேதுக்களால் மேச ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. இதுவரை உங்க ராசியில் ராகு அமர்ந்து கொண்டு பல பிரச்சனைகளை வாழ்க்கையில கொடுத்திருப்பாரு. சிலருக்கு இடமாற்றம் செய்யலாமா, வேலை மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கும். வருமானம் சீராக வராமல் ஒரு சிலர் பணத்திற்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதுவரை உங்க ராசியில் அமர்ந்து கொண்டு திக்கு திசை அறியாமல் திண்டாட வைத்ததுடன் காரண காரியமே இல்லாமல் பல பிரச்சனைகளில் சிக்க வைத்த ராகு பகவான் உங்க ராசிக்கு 12 வீட்டிற்கு வந்து அமர்றாருங்க. அதனால இனிமேல் உங்களுக்கு மனதில் நிம்மதி பிறக்கும். இதுவரையிலும் அடிக்கடி தலைவலி, முதுகுவலி, கால்வலி என அவதிப்பட்ட நீங்க இனி உடல் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. உங்களோட மனதில் இருந்த வீண் பயம் நீங்கி தைரியமும் தெளிவும் உண்டாகுங்க. நிம்மதியான தூக்கம் வரும். மற்றவர்களுக்கு உதவ போய் நீங்க பிரச்சனையில சிக்கி தவிச்சிங்களே, அந்த நிலையெல்லாம் இனிமே மாறுங்க. இந்த ஆண்டு நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியால் மேச ராசிக்கு வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் உருவாகும். மனதிற்கு பிடித்தவர்களால் மன வருத்தங்கள் ஏற்படும். கடினமான வேலைகளையும் சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க. குடும்ப உறவுகளிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். ராகு உங்க ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படலாம். இருந்தாலும் எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. நீண்ட காலமாக தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் காலமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீங்க. பண பிரச்சனைகள் இனிமேல் படிப்படியாக தீருங்க. ஒரு சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணையிடம் புரிந்து அனுசரித்து செல்வது நல்லது. தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் கைகூடுங்க. பொதுவா ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கிறது நல்லதுங்க. அடுத்ததாக கேது பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். இதுவரையிலையும் உங்க ராசிக்கு 7 வீட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கும் உங்களோட மனைவிக்கும் இடையே வாக்குவாதங்களையும் சண்டை சச்சரவுகளையும் உடல்நல குறைவையும் அடுக்கடுக்காக தந்து உங்களை கஷ்டப்படுத்தினாரு கேது பகவான். அவர் தற்போது உங்க ராசிக்கு 6 வீட்டில் அடியெடுத்து வைக்க போறாருங்க. எனவே பிரச்சனைகளுக்கான காரணத்தை கண்டறிந்து நீக்கும் வல்லமையை கேது தருவாரு. புதிய சொத்து வாங்குவீங்க. கேது பகவான் உங்க ராசி 6 வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறதுனால தொழிலில் இருந்து வந்த முடக்க நிலை மாறி அசுர வளர்ச்சி அடையுங்க. சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுநாள் வரை தடைபட்டு வந்த பதவி உயர்வுகள் இனிதே கிடைக்குங்க. எதிரிகள் பழமிழந்து உங்களோட கால்களில் தஞ்சம் அடைவாங்க. கொடுக்க வேண்டிய கடன்களை பைசல் பண்ணுவீங்க. வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களோட தொழிலை விரிவாக்கம் செய்து அதில் லாபத்தையும் அடைவீங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.